ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த பேக்கிங் வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சாக்லேட் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாமா? இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் மைதா, ஒரு கப் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம், தேவையான அளவு பால் எடுத்துக்கிறோம், அரை கப் தயிர், அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறோம், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும், அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கிறோம், 1 பிஞ்ச் வந்து சால்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பழைய குக்கர் எடுத்துக்கிறோம். பழைய குக்கரில் வந்து 1 லேயர் வந்து சால்ட்டை போட்டு அடிப்பக்கம் வந்து தெரியாத அளவுக்கு போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்க, குக்கரோட மூடியில் நம்ம எடுத்துக்கிறோம். குக்கரோட மூடியில் வெயிட் போடக்கூடாது, அதேமாதிரி கேஸ்கட்டும் போடவே கூடாது. ரெண்டுமே போடாமல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 1-10 நிமிஷம் வந்து ஒரு ப்ரீஹீட் பண்ணுறோம் சிம்மில் வச்சு. நம்ம இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். மைதா, சர்க்கரை, கொக்கோ பவுடர், மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிறோம். இதோட தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணி கலந்துக்கிறோம். இதை ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட கட்டி வரக்கூடாது. இப்போ வந்து நமக்கு பால் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சோண்டு நம்ம பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலந்துகிட்டே வரோம். கட்டி இல்லாமல் கலக்கணும். நல்லா இப்படி கலந்துக்கிட்டோமா? எந்த பதத்துக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நல்லா அழகாக வர மாதிரி நல்லா பதத்துக்காக பார்த்து நல்லா கலந்துக்கிட்டே வரணும். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். நெய் வந்து பாத்திரம் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பாத்திரத்தோட உள்பக்க விளிம்பு எல்லாமே நல்லா தடவிருக்கணும். தடவி இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நம்மக்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் வச்சுருந்தீங்கன்னா பட்டர் கூட தடவிக்கலாம். நம்மளோட சாய்ஸ். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, ஆயில், பட்டர், ஆர் கீ, எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எங்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, ஸோ நான் கீ மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் போடுறோம். ஃபுல்லாக நல்லா எடுத்து போட்டுருங்க. இப்போ நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து தட்டி கொடுத்துக்கணும், அடியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது எங்கள் வீட்டில் குட்டீஸ்களுக்கெல்லாம் வந்து பாதாம் பருப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை துருவி போடுறேன். துருவி போட்டால் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீ உங்களோட சாய்ஸ். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு என்ன இருக்கோ, நீங்கள் வந்து உங்களுக்கு பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ துருவி வேணாலும் போட்டுக்கலாம், அப்படியே முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து துருவி போட்டுக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால். இப்போ நான் அதோட வந்து எங்கிட்ட வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ளம் கேக் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதனால் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கருக்குள்ளே வந்து ஒரு தட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த தட்டை வந்து சால்ட்டு மேலே வச்சிடறோம். நம்ம பாத்திரம் அது மேலே தான் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணதை கொண்டு போய் அதில் வைக்கிறோம். குக்கரில் வைக்கும்போது குக்கரோட சைடில் வந்து நம்ம கேக் ரெடி பண்ணுற பாத்திரம் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து டச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி டச் பண்ணாமல் வைக்கணும். இப்போது நம்ம மூடி எடுத்துக்கிறோம். மூடியில் வந்து கேஸ்கட் போடக்கூடாது.
வெயிட்டு போடக்கூடாது, ரெண்டுமே போடாமல் நல்லா நல்லா டைட்டாக அழுத்தி மூடி வச்சிடணும். மூடிட்டு நம்ம சிம்மில் வச்சு 35 to 40 minutes வந்து வேக விடணும். வெந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியும். அந்த கேக் வந்து நல்லா வெந்து வர ஒரு ஸ்மெல் வந்ததும் அந்த வாசனையை வச்சு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வேக விடுறோம். இப்போ எனக்கு நல்ல வாசனை வந்துருச்சு, இப்போ நான் திறந்து பார்க்குறேன். அருமையாக வந்திருக்கு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே விட்டு பார்க்குறோம். ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வந்துருச்சுனாலே நமக்கு கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேக் வந்து பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இது நான் எடுத்து வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து எடுத்தது வந்து ஒரு கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து கட் பீஸ் பண்ண கேக் மட்டும்தான் எங்கிட்ட இப்போது இருக்குது, அதனால் நான் அதை காட்டியிருக்கிறேன். கேக்கு பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா சாஃப்டாக பாருங்கள் வந்திருக்கு கேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.